தலைவரே, நாமினேஷன் தாக்கல் பண்ணியாச்சு. யாரா பாக்கணுமோ அவங்க எல்லாம் ஏன்டா சொல்லிட்டீங்கன்னா நான் லிஸ்ட் போட்டுருவேன். என்ன தலைவரே, ஓகே தானே? அரசியல் சந்தேகம் நீங்க அப்படி ஜெயிச்சீங்கன்னா எந்த துறைக்கு அமைச்சரா வரணும்னு ஆசைப்படுறீங்க? கண்டிப்பா கல்வி அமைச்சர். கல்வி அமைச்சரா? ஆமா, தமிழன்னு ஒருத்தர் இல்லைன்னா அந்நிய மொழி எல்லாம் உள்ள வந்துருக்கு, அதனால அதுதான் ஆசைப்படுறேன். உச்ச நீதிமன்றத்தில் இவர் மீது 68 கோடி ரூபாய்க்கான சொத்து நிலுவையில் இருக்கும் போது இவருடைய சொத்து மதிப்பு மொத்தம் 1.26 கோடி மட்டுமே என்று தேர்தலுக்காக கணக்கு காட்டப்பட்டிருப்பதால் இது அரசியல்வாதிகளின் பொய்யான முகத்தை வெளிக்காட்டுவதாக தெரிகிறது. ஸ்வாதி, இது கல்லூர? ஒண்ணு இல்ல. ஏண்டா மீட்டிங் போட வர இடமே கிடைக்கல உங்களுக்கு? சத்தமும் பேச முடியாது, சரக்கும் அடிக்க முடியாது, இந்த இடத்துல போய் மீட்டிங் போட்டுருக்கீங்க? ஏய், நைட் டைம்ல ரெண்டு பேரும் மொட்டை மாட்டில தனி என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? ஹே, தேங்க்யூ. சரி சரி, என்ன மேட்ரு மச்சி, எதுக்கு எல்லாரையும் கூப்பிட்டுருக்கா? எப்படா இருக்க? அப்பா வீட்டில் இல்லையா? அதான் மீட்டிங்கா? ஹாஸ்பிட்டலுக்கு பார்க்க வரல, பெருசாக கேட்க மாட்டேன். அதே அம்மாச்சா கேட்குற? நேத்தான் மச்சா மாஷிட் கிடச்சிது, அதுவும் எங்கள் அப்பா வேலைக்கு போ வேலைக்கு போன்னு காலிலேருந்து நைட்டு வரைக்கும் கிடைக்காத வேலைக்கு இன்ட்ரி போயிட்டு வந்தோம் மச்சான். பாரு, ஒரு நாள் தனியாக இருந்தேன், அதுவும் என் நண்பர்கள் என்னெல்லாம் ஆகிட்டு இருக்குதுன்னு. ஆமா, என்ன சீரியஸாக எல்லாம் டிஸ்கஸ் பண்ணுறீங்க மச்சான்? அங்கன்னு நான் எதுக்கு முடிவு பண்ணிட்டேன்டா. என்னது முடிவு பண்ணிட்டியா? போடாடே, உங்கள் அம்மா நீ பைக்லேருந்து வந்தேன்னு நம்ப வைக்கிறதுக்குள்ளே சாவடிச்சிருச்சு. இதில் அங்கனை வேறு எதுக்க போறியா? முதல்ல அங்கனன்ட்டு தப்பிக்கிற வழியை பார்க்கணும். தப்பிக்கிறது நீங்களா ஜீவாவா? ஏய் சமாரியுபா, சான்சல போ. அவரை பற்றி உங்களுக்கு தெரியாதா? சும்மா இருந்தால் விட்டுருவாரா? ஆக்சிடென்ட்னு சொல்லி எங்கள் அப்பாவை கொல்லலை. எப்பார் ஸ்வாதி, நாங்கள் ஒன்றும் பயந்து பிரச்சனை வேணாம்னு சொல்லலை. எல்லா செல்வாக்கும் இருக்கிறவன்ட்ட இதுக்கு வீணா பிரச்சனை தான் வேணாம்னு சொல்கிறோம். பாபா எப்படியும் அடிக்க போகிறான், அதுக்கு நான் ரெண்டு அடி அடிச்சு பார்த்துறேனே. அவனை ஏற்று பிரச்சனை போனோம்னா யோசிதான் பண்ணணும். அதுவும் பண்ணாமல் இருந்தால் மட்டும் அவனை சும்மா விட்டுருவான்னு சொல்லு. நான் எதுவும் பண்ணாமல் விட்டுறேன். நம்மளால் முடியும்னு தெரிஞ்சு செய்யாமல் இருக்கிறதான் டா கோலம். வெளிநாட்டுல வேலை பார்த்துட்டு எல்லா பணத்தையும் இங்கே அமைச்சிட்டு இருக்கோம். ஆனா அவனுங்க இங்கே இருந்துட்டு எல்லா பணத்தையும் இங்கே சம்பாதிச்சுட்டு பணத்தை வெளிநாட்டுக்கு அமைச்சிட்டு இருக்கானுங்கடா. மச்சான், நீ போற பிளான் அவன் மிஸ் ஆகக்கூடாது. இவ்வளோ பேசிட்டு இருக்குமே, அவ இதை பத்தி கொஞ்சமாவது யோசிப்பான்னு நினைக்கிறேன். அவனுக்கு இது ஒரு விஷயமேலடா. அவனை பொறுத்த வரைக்கும் நான் ஒரு சப்ப பார்த்து பயந்துட்டு இருக்கேன்னு நினைச்சிட்டு இருக்கான். இப்ப அவன் அடிக்கலன்னா இதுக்கப்புறம் அவன் அடிக்க சான்ஸ் கிடைக்காது. இவ்வளோ சொல்லுவான் இல்லை, இறங்கி தான் பார்ப்போம். அடியே அடியே வந்து தவட்டாவும் மேல பூக்கட்ட.
என்னோடு சேராத உயிரேது, சிம் கார்டு இல்லாத செல்லுதான் ஏது, சிற்றன் போயில்லாத வாழ்வேது. சந்தோஷம் முடிஞ்சது. வேட்புமனு தாக்கல் பண்ண உடனே தான் என் காலையே தொடர. எம்பி ஆன பிறகு நீங்க இங்க வருவீங்களோ மாட்டீங்களோ தெரியல. எம்பியா? மந்திரி ஆயிடுவோமா? அப்ப சுத்தம் இனி இங்க வரவே மாட்டீங்கல்ல? நான் வரனோ இல்லையோ, ஏற்கனவே முன்னாள் அமைச்சர் பண்ணை வீட்டுல பதுங்கி இருக்காருன்னு என்னை பத்தி சொல்லிக்கிட்டு இருக்காங்க. இனி நான் இங்க வந்தேன் சுத்தம் கன்ஃபார்ம் பண்ணுவாங்க. ஏ, அதுக்காக ஏன் மூஞ்சி மாறுது? கண்டிப்பா வருவேன். இங்க செய்ய வேண்டியது நிறைய இருக்கு. என்னப்பா கூட்டம்? இருங்க இருங்க, பின்னாடி போங்க, பின்னாடி போங்க, தள்ளி நடுங்க பாப்பேன். ஒருத்தான் எப்படி ஒரு 500-600 பேர்? ஆமா, அவருக்கு எப்படியா பதில் சொல்றது? அவருக்கெல்லாம் யாரும் பேச முடியாது சார். என்னையா கட்சி வேலைலாம் எப்படி போயிட்டு இருக்கு? நல்லா சிறப்பா போயிட்டு இருக்குங்கய்யா. பிரபு சொல்லுங்க. பார்ட்டி ஆஃபீஸ்லாம் போட்டாச்சா? போட்டாச்சுண்ணா. ஆளுங்கட்சி 5 இடத்துல போட்டா 50 இடத்துல போட்டோம்னு சொல்ல போறாங்க. அதெல்லாம் பாத்துக்கலானு. ஏக்கா, அந்த கருமத்துக்கு படிப்பே தேவையில்லக்கா. என்ன சொல்ற நீ? ஊர்ல நொண்டி நோசக்கா, வெந்தது வேகாது, பெட்டி கடையில கடன் சொன்னது, பீடிய கிள்ளி குடிச்சது, சந்த கடையில கருப்பி திருடி கொண்டது, இந்த மொத்த கோபம் இன்டர்நெட்ல எதை போட்டிருக்காம பாரு. ஒரு தமிழ் சேனல் வைக்க தெரியல, ஏண்டா உயிரை வாங்குற? தெரியுமா? தெரியுது. ஐயா, நான் அங்க என்ன பேசுறேன்? எதுவா இருந்தாலும் அப்புறமா பேசியா. நேத்துதான் ஒரு அறிக்கை விட்டேன், எவனாவது காலேஜ்ல டொனேஷன் வாங்கினா கடுமையான சட்டம் பாயும்னு. போயிடுச்சு.
நான் என்ன பண்ணணும்னு சொல்லுங்க. மக்கள் சப்போர்ட் நமக்கு இருக்கும்போது மீடியா கிட்ட எல்லாம் ஒண்ணும் பண்ண முடியாது. கமிஷன் கமிஷன் வந்தா நான் பாத்துக்கிறேன். பணத்தை கொடுத்துட்டு எந்த பிரச்சனையா இருந்தாலும் நாம பாத்துக்கலாம். ஆனா கொடுக்கல காட்டு தீய பரப்பிடுவானுங்க. இப்ப பணத்தை கொடுத்தா ஆகணுமாயா? பணத்தை கொடுத்துட்டு அதை எப்படி திருப்பி எடுக்கணும்னு உங்களுக்கு தெரியாதா என்ன? எல்லா பேப்பரையும் வாங்கிட்டு வேலையை முடிக்கிற வழிய பாரியா. எல்லாத்தையும் கொடுத்துன்னு சொல்றான், இவன் பணமா இருந்தா தெரியும்.